Hello friends, welcome back to MK Vision Tamil. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷரா அப்படின்ற ஒரு புது தமிழ் டப்பிங் படத்துடைய ரிவ்யூ தான். 2020 தெலுங்கில் வெளியான அக்ஷரா அப்படின்ற படத்துடைய தமிழ் டப்பிங் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு த்ரில்லர் படமாக வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நந்திதா, அஜய் கோஷ், சத்யா அப்புறம் மற்றும் பலர்லாம் இந்த படத்தில் வந்து இருக்காங்க. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக வந்திருக்காங்க. சோ அவங்க பேரு தான் வந்து அக்ஷரா. இவங்க புதுசா ஜாயின் பண்ற அந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இல்லீகலான விஷயங்கள் வந்து நடக்குது. அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த ஸ்கூல்ல படிக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது வந்து இந்த ஸ்கூலுடைய சேர்மேன். சோ அவர் வந்து எதுக்காக இப்படி ஒரு விஷயம்லாம் வந்து பண்றாரு, தன்னுடைய ஸ்கூலை வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் இவருடைய நோக்கமே. சோ இதுக்காக இவர் வந்து சில தப்பான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஸ்கூல் சம்பந்தப்பட்ட சில பேர்த்த வந்து கொலையும் பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எதுக்காக பண்றாங்க, இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் வந்து என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த படத்துடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து பெருசா இருக்காது. சோ ஒரு ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து யாரு அப்படின்ற அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து நமக்கு தெரியற வரைக்கும் தான் அந்த ஒரு சுவாரஸ்யம் வந்து லைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து ஒரு மூணு பேர் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருப்பாங்க பின்னாடியே. சோ அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் காமெடியா வந்து கதையை கொண்டு போயிருப்பாங்க. சோ அந்த சில காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. ஆக்ட்ரஸ் நந்திதா வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரோலை வந்து நீட்டாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க போக படத்துல வந்து ஒரு நாலு காமெடியன்ஸ் வந்து இருக்காங்க. மெயின் கதைக்குள்ள போறது எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல தான். பட் இருந்தாலுமே இந்த ஒரு கதை வந்து எந்த ஒரு பாயிண்ட்ல போய் முடிய போகுது அப்படின்னு நம்மளால இவங்க ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும். சோ என்னதான் ஒரு த்ரில்லிங் படமாவே இருந்தாலுமே நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியற அளவுக்கு தான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே வந்து அமைஞ்சிருக்கு. பட் அதெல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்துடைய எண்டிங்ல வந்து ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுனா பார்க்கலாம். இந்த படம் ரொம்பவும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது, ரொம்பவும் சுமார் அப்படின்னு சொல்லிட முடியாது. படத்துடைய டியூரேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது இல்லை. இந்த படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக குறை சொல்லும்படியா இல்லை. படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கேரக்டர் தவிர எந்த ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து எழுதப்படலை. ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் தாராளமாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருந்தாலுமே வந்து பெருசாக எந்த ஒரு இடங்களையும் அவ்வளோவா போர் அடிக்காமல் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த ஒரு படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த படம் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. என்னோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.